ஒன்று கொரிந்தியர் 8:4 ரெடியா? ஒண்டா வாசிப்போமா? 1, 2, 3 ரீட். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை சாப்பிடுகிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமான ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறு ஒரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஐந்தாவது வசனம் வாசிப்பமா? உன் வாய் உள்ளட்டும் இந்த வார்த்தையில். 1, 2, 3 ரீட். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். யேசுவா மேசியா என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அடோனாய். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஏழாவது வசனம், ஆனாலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. ஃபுல் ஸ்டாப். அவருக்கு தெரியும். அவன் பழைய கள்ள குடிச்சு போட்டு பரமரத்துக்கு கிளியே இருக்கிறான். அவனுக்கு புது படிப்பித்தல் சரிவரா. அவன் வஞ்சி பண்ணு சொல்லுவார். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எபேசியர் 4:6 1, 2, 3 ரீட். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இப்ப சில ஆக்கள் கேட்கலாம், எல்லாருக்குள்ளும் இருக்கிறண்டா? புத்த மதத்தோடு இந்து மதம் அவர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார? நோ. முதல்ல பார்க்க வேணும் எபேசியர் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு. புத்த மதாக்களுக்கு எழுதப்படவில்லை. ஹிந்துஸுக்கு, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டவர். பவுல் கடிதம் எழுதுகிறான் சபைக்கு. எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவ் உண்டு. அவர் டாடி எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். டாடியோட எப்ப பேசின நீ? பாத்தீங்களா? இன்னும் வேணுமா? முதலாம் சமைச்சு கொடுப்பம். இவங்கள் தடுமாறுற குளம்பராக்களுக்கு முதலாம் சமைச்சு 2:5 1, 2, 3 ரீட். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆரம்ப மத்தியஸ்தர், இடையில நிற்கிற பிரதான ஆசாரியர் யேசுவா மெஷியா.
கதவன் ஒரே தேவன், ஒரே தேவன். வெளியாக நம்பப்பட்டவைகள் கலந்து போடுற உண்மை வந்து கட்டுக்களை அவிழ்த்து விடுது. ஓ, தடிய தவிர போகிற ஒருவரும் இல்லையா? இல்லை. செங்கடல பிளந்தவர் அவர் தான். சவக்குழியில இருந்து ஆக்களை எழுப்புறதுக்கு டடிதான், கேளுங்கோ, டடிதான் யெசுவாவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நான் டடியின் இடத்தில் இருந்து பெற்றேன். ஆகையால் நான் வரும் பொழுது எல்லாரும் எழுப்புங்கோ, முழுப்பேன். அவரோடு தான் வருவார். நான் சொன்ன மகனை விட்டு பிரிய மாட்டார். அவர் பிரிய மாட்டார். நோ, இவரே என் நேச நேசகுமார் மகன், இவரின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். ஜேம்ஸ் 2, ஜேம்ஸ் என்ன சொல்றார் என்று பார்ப்போம். 19, தேங்க்யூ நிக்கிறேன். ரெடி, உண்ட காதுகள் கேட்கவும் பேலமா, வாசிக்க ரெடியா? 1, 2, 3, ரீட். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. பேய்களும் விசுவாசித்து நடுங்குகிறது. இதனால நாங்களும் ஆபிரகாமன் சந்ததி மிஞ்ச வந்து போவாங்க. நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். அவர்களும் ஒரே தேவன். அவர்களுக்கு There is one God Almighty. வாசித்த வார்த்தையில பாருங்க, இப்படி இல்லை. தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி சொல்லி இருக்கிறேன். அது பிழை. ஒரு சொல்ல விட்டு போட்டோம். எப்படி இருக்கு? தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிறாய், பேய்களும் விசுவாசிக்குது. அப்படித்தான், ரெண்டு பேர் இல்லை, விசுவாசித்து கிடுநடுங்குகிறது.